வணக்கம். நான் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாகப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி தம்பிராசா செல்வராணி. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து இன்று ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுகின்றோம். இக்கண்டன அறிக்கையானது அண்மை நாட்களில், அதாவது போன கிழமைகளில் மட்டுவில், யாழ் மட்டுவில் நடந்த ஸ்ரீலங்கா போலீசாரால் அத்துமீறி எங்களது உறவுகளுக்கு நடந்த கொடுமையான செயல்களை அவர்களுடன் தக்க முறையில் அவர்களுக்கு சொல்ல வாய்விட்டு சொல்ல முடியாத இடங்களில் அடித்து, அவர்களை மிதித்து, அவர்களை துவைத்து, அவர்களின் தலைமுடிகளை பீத்து அவர்களுக்கு செய்த கொடுமையினை நாங்கள் இன்று 8 மாவட்ட வலிந்து காணாமல் போன உறவுகளுடன், கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆகிய உறவுகளாகிய நாங்கள் இன்று வன்மையாக கண்டுகின்றோம். இன்று யாழ் நகரில் மகிந்த ராஜபக்சி அவர்களை சந்தித்து அவர்களிடம் ஒப்படைத்த எங்களது உறவுகள் எங்கே என்று கேட்பதற்காக தான் அவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். அவர்களை ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிகளில் வைத்து வாகனங்களை மறைத்து அவர்களது வாகனங்களை டெண்டு மணித்தியாலத்துக்குள், அந்த வயது போன தாய்மார்களை அந்த வாகனத்துக்குள் அடைத்து அவர்கள் வெளியில் வர முடியாமல் போலீசாரினால் அவர்கள் இன்று சுற்றி வளைக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இன்று அவ்விடத்தில் அந்த போலீசார்கள் அராஜகமாக நடந்து கொண்ட அந்த போலீசார்கள் அவர்களது தாயை, அவர்களது மனைவிமாரை அப்படி மிதித்து துவைத்திருப்பார்களா? அவர்களது மனைவிமாரை, அவர்களது தாய்மாரை அவர்கள் நினைவில் கொண்டிருந்தால் அந்த 80 வயது, 60 வயது, 70 வயது தாய்மாருக்கு அப்படி செய்திருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த போலீஸ் பெண்கள் அவர்கள் இன்று தங்களது உறவுகளை, தங்களது பிள்ளைகளை நேத்திருந்தால் அந்த பெண்களுக்கு தகாத இடத்தில், தொட முடியாத இடத்தில் அடித்து சித்திரவதை செய்திருக்க மாட்டார்கள். இன்று அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்று ஐநாவில் 49வது தொடர் நடந்து கொண்டிருக்கும் அவ்வேளையில் தான் அந்த நிகழ்வு நடந்திருந்தது. அதை இன்று பாராமுகமாக பார்த்து கொண்டிருந்தது அந்த ஐநா சபை. அது மட்டுமல்ல, அந்த முல்லைத்தீவு மாவட்ட தலைவி மரியதாஸ் ஈஸ்வரி அவர்களுக்கும், வவுனியா மாவட்ட செயலாளர் ஜெனிட் அவர்களுக்கும் நடந்த அந்த வன்மையான கொடுமையையும், அந்த தாய்மார்கள் பட்ட சித்திரவதைகளையும், அந்த தாய்மார் அழுத ஊலம், அந்த தாய்மார்கள் விட்ட கண்ணீர் அந்த போலீசாரின் காதுகளுக்கு கேட்கவில்லையா? நாங்கள் அங்கே ஏன் சென்றிருந்தார்கள்? அந்த எங்களது உறவுகளேன் அங்கே சென்றிருந்தார்கள்? மகிந்த ராஜபக்சே ஆகிய அந்த பிரதமரிடம் எங்களது உறவுகளை முன்னார் காலத்தில் அவர்களிடம் தான் அவர்கள் ஒப்படைத்திருந்தார்கள். அவர் அங்கு வந்திருந்தபடியால் அவர்களிடம் சென்று எங்களது உறவுகள் எங்கே என்று கேட்பதற்காக தான் அவர்கள் சென்றிருந்தார்கள். வேறு எதுக்குமாக அவர்கள் செல்லவில்லை. அது மட்டுமல்ல, நான் இன்னும் ஒரு கூறி வைக்க விரும்புகின்றேன். காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான குழு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான செயற்குழு, இந்த இரண்டுடனும் இருந்த சந்திப்புடன் ஏனைய நாட்டு பிரதிநிதிகளின் சந்திப்பிற்காகத்தான் அந்த ஜெனிட்டா என்ற பவுனியா மாவட்ட செயலாளர் இன்று அங்கு ஜெனிவா மூன்றலுக்கு செல்ல இருந்த வேளையில் எங்களது உறவுகளுக்கான விசாவை மறுத்திருந்தார்கள். அவர் தான் அங்கு அடி வாங்கியிருந்தார். அதே நேரம் அந்த சிங்கள தெற்கு பிரதேசத்தில் இருந்த அனைத்து உறவுகளுக்கும் விசா வழங்கப்பட்டிருந்தது. அனைத்து உறவுகளும் அங்கே சென்றிருந்தார்கள். எங்களது பிரச்சனைகளை நாங்கள் போய் ஐநா மூன்றலில் கதைப்பதற்கு எங்களுக்கு இவ்வளவு தடைகளை விதித்திருந்தார்கள். இன்று நாங்கள் அதையே நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே நேரம் இனிமேல் எங்கள் உறவுகள் அங்கு சென்று கதைப்பதற்கான எல்லா வசதிகளையும் இவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்று கேட்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று இந்த உலக நாடுகள் ஹொயங்கோ உக்ரைன் நாடுகளில் நடந்த அந்த அங்கே நடந்த அந்த பிரச்சனைகளை, அந்த கொலைகளை இன்று அவர்கள் பரிதாபமாக உற்று நோய் கொண்டு இந்த உலக நாடுகள் இன்று இறுதி யுத்தத்தின் போது ஒரு இனமையங்களின் இனம் அழிந்திருந்தது. அங்கு 147,000 மேற்பட்ட எங்களது உறவுகள் அங்கு அழிந்திருந்தது. ஏன் அவர்கள் எங்களை பாராமுகம் பார்க்கிறார்கள்? ஏன் அவர்கள் எங்களது உறவுகளை, எங்கள் இதுகம் உயிர்தான் அங்கு அழிந்ததும் உயிர்தான் அங்கு அப்படி அவர்கள் அந்த உக்ரைன் நாட்டில், அந்த ரொயங்கோ நாட்டில் நடந்திருந்த அந்த பிரச்சனை அவர்கள் கண்கொண்டு பார்க்க மத்தருவாயில் எங்களது நாடுகள், எங்களது இந்த இறுதி யுத்தத்தில் நடந்த உயிர்களை ஏன் அவர்கள் உற்று நோக்கவில்லை? இன்று நாங்கள் இன்றும் எங்கள் வீதிகளில் நின்று இன்று நாங்கள் எங்களது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் இன்று
எங்களது உறவுகளுக்கு என்று நடந்திருக்கும் அந்த மட்டுவில் அந்த வீதியில் வைத்து எங்களது உறவுகளுக்கு நடந்திருக்கும் அந்த அந்த கொடுமையை இன்று ஐநா பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது. ஐநா என்று எங்களை பாராமுகம் பார்க்கின்றது. இன்று சிறிலங்காவின் சொல்லை கேட்டு எங்களது பிரச்சனைகளை இன்று முன்னின்று பார்க்கவில்லை என்பது எங்களுக்கு தோன்றுகின்றது. அது மட்டுமல்ல, 40 ஆண்டு காலமாக இராணுவ கெடுபிடிக்குள் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இராணுவ கெடுபிடிக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன், எங்களது உயிர்களை கொல்லவில்லையா, எங்களது பெண்களை கற்பழிக்கவில்லையா, எங்களது சிறு பாலங்களை தீயில் தூக்கி எறியவில்லையா, எங்களை குழுக்குழுவாக குடும்பம் குடும்பமாக எங்களை அழிக்கவில்லையா, எங்களை எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்களை காணமாக செய்யவில்லையா? இன்று நாங்கள் அந்த இராணுவ கெடுபிடிக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை இன்று ஏன் இந்த உலக நாடுகள் என்று கண் நோக்கி பார்க்குது, பார்க்காமல் இருக்கின்றது. அது இந்த உலக நாடுகள் மட்டுமல்ல, இந்த ஐநா சபையில் நாங்களே 2018 நேரில் சென்று எங்களது ஒவ்வொரு உறவுகளின் பிரச்சனையில் நாங்களே என்று கைத்திருக்கின்றோம். நாங்கள் இன்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பது அவர்களுக்கு கேளிக்கை கூத்தாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அன்று உண்மையில் எங்களது பிரச்சனைகளை நாங்கள் இன்று ஐநா மட்டத்தில் மட்டுமல்ல அனைத்து சர்வதேச நாட்டுக்கு நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சேக்கு அவரது தம்பியான கோட்டபாய ராஜபக்சேக்கும் தெரியும் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று, எங்களது உறவுகளை எங்கே வைத்திருக்கிறார் என்று, எங்களது உறவுகளுக்கு என்ன செய்தார் என்று அவர்களுக்கு தெரியும். நாங்கள் அதைத்தான் கேட்கின்றோம். எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது, எங்களது உறவுகளை எங்கே வைத்திருக்கின்றாய், எங்களது உறவுகள் உண்மை நிலையை கூறுன்றதா நாங்கள் என்று கேட்கின்றோம். அதை கேட்கத்தானே ஐயா என்று அவர்கள் சென்றிருந்தார்கள். இன்று அவர்களுக்கு அப்படியான கொடுமை நிலை நடக்கும் என்று நான் நினைத்திருக்கவில்லை. நானும் ஒரு பெண் தான் என்று அந்த பெண்ணுக்கு அடித்த அந்த போலீஸின் மனைவியும் ஒரு பெண் தான், அந்த பெண்ணுக்கு அடித்த அந்த போலீஸ் பெண்ணின் தாயும் ஒரு பெண் தான். அதை உணர்ந்திருந்த அவன் அந்த பெண்ணுக்கு அந்த கொடுமை செய்திருக்க மாட்டான். பெண்களின் தலைமுடியை பிடித்தால் எப்படி வலிக்கும் அந்த பெண் போலீஸுக்கு தெரியும். அந்த பெண்ணின் தலைமுடியை பிடித்து தூக்கி ஆட்டுகின்றாளே அவள், உண்மையில் அவளிடம் நாங்கள் என்ன கேட்டு சென்றோம். அவள் அவர்களுக்கு இந்த ஐநா சபை அவர்களை விசாரணை நடத்த வேண்டும். எங்களது உறவுகளுக்கு எதுவுமே செய்யவில்லை. நாங்கள் இந்த பிரதமரை சந்திக்கத்தான் அவர்கள் சென்றிருந்தார்கள். அவர்களிடம் பழி குற்றம் போட்டு அவர்களை அடைத்து அவர்களை சித்திரவதை செய்து அதை நான் இதோடு நிறுத்த வேண்டும், இது இறுதியும் அறுதியுமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆயுதமேந்தி போராட வரவில்லை. நாங்கள் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்த உண்மையை கேட்டு நிற்கின்றோம். நான் எனது கணவனை 2009 அந்த யுத்தத்தின் போது தானே கையளித்தேன். எனது கணவனை நான் உயிருடன் தான் கொடுத்தேன். எனது கணவன் எங்கே? அதே போன்று இன்று இந்த நடந்த கொடுமையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று எங்களுக்கு நடந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. அப்பிடத்தில் அந்த மக்கள் அந்த சனங்கள் அவ்வளவு கத்து கத்தி நிற்கும் போதும், அவர்கள் அப்படி பரிதவிக்கும் போதும் யாரும் அதை பார்க்காவண்ணம் இருந்தது எங்களுக்கு பாரிய மனவேதனை அளித்திருந்தது. ஆனால் இன்று யோசித்து பாருங்கள், நாங்கள் போராடுவது இந்த சமூகத்துக்காக, இந்த நாட்டில் வாழும் மூன்று இன மக்களுக்காக என்பதை கூறி நிற்கின்றேன். இன்று எங்களது உறவுகளுக்கான உண்மையில தெரியும் மட்டும், எங்களது உறவுகளுக்கான எங்கு இருக்கின்றார்கள் என்று எங்கள் உறவுகள் தெரியும் மட்டும் எங்களது போராட்டம் தொடரும். எங்களது இந்த உறவுகளின் போராட்டம் அந்த ஐநா முன்றலில் மட்டுமல்ல அனைத்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்று கூறி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.